எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மேலே வரணுமா? அவங்க பெரிய நிறைய சொல்லிட்டாங்க, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து இங்கே நிற்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். என்ன அப்படின்னா, சமீபத்தில் சீமானந்தனோட ஒரு யூடியூப் கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். ரொம்ப நாளாக நான் நல்லா ஆடுவேன், டான்ஸ் ஆடுவேன், பாடுவேன், நடிப்பேன், கொஞ்சம் பேசுவேன், நல்லாவும் படிப்பேன். ஆனாலும் எங்கள் ஸ்கூலில் ஏதாவது கல்ச்சரல் தீம் அது மாதிரிலாம் நடந்துச்சுன்னா என்னை கடைசியாக தான் நின்று ஆட விடுவாங்க. என்ன காரணம்னா, நான் கருப்பாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம இனம்னு எனக்காக பேசியிருக்கேன். நான் அவங்க அம்மா சொல்லுவாங்களா, என் புள்ள கருப்பு அண்ணனை வந்து கருப்பாக இருக்காங்கன்னா அவங்க மாமன் பொண்ணுங்க அத்தை பொண்ணுங்கலாம் கிண்டல் பண்ணுவாங்களா. அண்ணா உங்களையே அப்படின்னா பொம்பளை பிள்ளை நான். ஒரு மாமா பையன் கூட எனக்கு பின்னாடியே வரலைங்க. கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டானுங்க, சத்தமா இது வேற அப்பப்போ ஆஃப் ஆயிட்டுருக்கு, கருப்பா இருக்கே சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வகையில நான் என் வீட்டுக்கார பாராட்டுவேன். என்ன சொல்லுவீங்க, அவர் வந்து உண்மையெல்லாம் சொல்றா, என் கலர்ல இருக்க மாட்டாங்க. அவர் நல்ல கலரு பாவி மகன், நான் கருப்பா இருக்கேன்னு கல்யாணம் பண்ணார் பார்த்துருக்க. அண்ணா சொன்னாங்க, அதாவது கருப்பா இருக்கிறத கம்பானா அது என்ன, நான் தினம் அது பேர் மறந்துட்டேன் நான். இல்ல வடிச்சாலும் குப்பையில போட்டாலும் மாணிக்கம் வடிச்சாலும் கம்பு சோறா சம்பா சோறு செம்ம லாஜிக் அது. நான் நினச்சி நினச்சி பார்த்து யாராவது என்ன கருப்பாக இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு லாஜிக் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நான் ஆதி காலத்தில் வந்து இது ஒரு கடுமையான வெயில் அடிக்கிற பிரதேசம், இங்கே யாரும் சேப்பாக இருந்துக்க மாட்டேன். தப்பாக எடுத்துக்காது, இங்கே சேப்பாக இருக்கிறவங்கெல்லாம் இங்கே கருப்பர்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, கருப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு அக்னி பிரவேசம் மாதிரி இருக்கும். இந்த இடம் ரொம்ப வெள்ளக்காரந்தான், குழு குழுன்னு இருந்திருந்து வெள்ளை வெள்ளு இருப்பாங்க. இப்போ வெள்ளக்காரன் வந்து இங்கே இருந்து அதில் ஏதோ குளறுபடி நடந்து அப்படி பிறந்தது தான் சிவப்பாக இருக்குவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். அது வந்துச்சுருங்க. அண்ணா யாரோ சதி பண்ணியிருக்கீங்களா, டக்கு டக்கு நின்றுது அப்படி சொல்லாதீங்க. மைக்கும் கருப்பும் நானும் கருப்பு ஒரே இன்னும் நாங்க இது யாரோ பண்ணுற சிவப்பாக இருக்கவங்க சதி வேலை. இங்க அந்த மாதிரி ஒரு கருப்பான தமிழினத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன்.